நேர்களுக்கு வணக்கம் இது வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் பன்னிரண்டு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்க இருக்கோம் ராசி பலன்களை வழங்க இருக்கிறார் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் அவர்களை வரவேற்கலாம் வணக்கம் சார் ஓம் தத்வருஷாஜ வித்மகே மக்கருதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரட்சோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் கிட்ட உங்கள் ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்க்ரோலிங்ல வந்துட்டு இருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் முதல வார ராசி பலன்களை பார்க்கலாம் சார் பொதுவாக வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான சிறப்பான நாட்கள் இருக்கு இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் முதல் நாளாகி இன்னைக்கு தான் அதே மாதிரி நாளைக்கு வந்து சஷ்டி திதியும் இருந்துட்டு இருக்குது சுப முகூர்த்தம் இருந்துகிட்டு இருக்கு இந்த சஷ்டி திதி அருமையான ஒரு வாய்ப்பாக இருந்துட்டு இருக்குது ஆவணி மாதத்தில் வளர்ப்புறையில் வரக்கூடிய இந்த சஷ்டி வந்து அற்புதமான மேன்மைகளை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய இருக்குது யாராக இருந்தாலும் இந்த சஷ்டி திதியை வந்து முடிஞ்ச அளவுக்கு முருகருடைய சன்னதிக்கு சென்று வழிபாடு வச்சுக்கலாம் அல்லது வீட்டிலிருந்தே முருகர் படத்தை வந்து நமஸ்காரம் செஞ்சுக்கிறது நல்லா சுப முகூர்த்தமாகவும் இருக்கிறதுனால நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு காரியங்கள் செய்கிறதுக்கு கடந்த காலங்கள் தடைபட்டு போன காரியங்களை பேசி முடிக்கிறதுக்கெல்லாம் இந்த நாள் நல்லாயிருந்துட்டு இருக்கும் திங்கக்கிழமை அடுத்து செவ்வாய்க்கிழமை வந்து கனியாலாக இருக்கிறனால புதிய முயற்சிகள் எடுக்கிறது கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதுனால நல்லது புதிய முயற்சி எடுக்கிறது வந்து ஒரு முறை இரு முறை யோசனை பண்றது நல்லது இருபத்தி எட்டாவது பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அருமையான சுப முகூர்த்தம் அந்த சுப முகூர்த்தம் வந்து நம்ம வந்து நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த வாரம் வந்து சுப முகூர்த்தங்கிறது அதாவது வாரத்தில் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அதே மாதிரி திங்கக்கிழமை ஷஷ்டி மிருக சுப முகூர்த்தம் இருக்கு வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்தம் இருக்கு சார் ராசி பலன்களில் ஃபர்ஸ்ட் மேஷ ராசிரியர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் மேச ராசியை சார்ந்தவங்களுக்கு குறிப்பாக திருமணமாகி நீண்ட நாளாக புத்தர் பேர் இல்லாதவங்களுக்கு புத்தர் பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சமான வாரமாக இந்த வாரம் வாரம் அதுக்கு தகுந்த மாதிரி கிரக நிலைகள் அவங்களுக்கு சாதகம் இருக்குது ஜென்ம ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானத்தில் புத்தரஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று அதாவது ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதனோடு சேர்ந்து புதார்த்தி யோகத்தோடு இருக்கிறது நல்ல சிறப்பு இது நல்ல சிறப்பு அப்படின்னு எப்படி சொல்லணும் அப்படின்னா இந்த யோகம் இருக்கும் இருக்கக்கூடிய இதே காலத்தில் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெற்றுக்கிறதுனால கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய திருவருளால் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடியது நல்ல நல்ல புத்திர பாக்கியங்கள் கிடைக்கக்கூடியது குடும்பத்தில் வந்து ஒற்றுமை கணவன் மனைவியிடையே அன்பு அந்நியம் பெருகக்கூடியது எல்லாவற்றுக்கும் மேலாக சொந்தக்காரருக்கு முன்னாடி மதிப்பான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடியது சமூகத்தில் கௌரவமான வாழ்க்கை வாழ்ந்து காட்டக்கூடியது இந்த மாதிரி விஷயம் முத்தாய்ப்பான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் ஆரம்பமாகுது எது எப்படி இருந்தாலும் தேனும் தினமாவும் தானம் செய்து முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிறது இன்னும் அதி யோகத்தை வாரமாக இந்த வாரம் அமையும் மேஷ ராசிக்கு வந்து வரக்கூடிய வாரத்தில் குடும்ப ஒற்றுமை ஊங்கும் நிறைய முன்னேற்றங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக ரிஷபராசினியர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் ரிசபராசியை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய மனம் எதிர்பார்க்குற வருமானம் கிடைக்கிற வாரமாக அதாவது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எதை இருக்கிற நாளில் வந்து ஜீவனத்தை தள்ளிட்டு இருந்தாலும் நினைக்கலாம் இன்னும் சில பேர் வந்து கொஞ்சம் வருமானம் கிடைக்கணும் அப்படிங்கறது செலவு நம்மளுடைய குடும்ப செலவுக்கு மேலே வருமானம் கொஞ்சம் சேமிப்பு இருக்குன்னு நினைப்பாங்க அந்த சேமிப்பு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டுருக்கு ஜென்ம ராசிக்கு தான் உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான் இருக்காரு அது இன்னும் தின ராசிலே இருக்கிறதுனால கண்டிப்பாக

ரிஷபராசினியர்களுக்கு வரக்கூடிய வாரம் மேன்மையான வாரமா இருக்கும் நிறைய யோகங்கள் கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் மிதனராசினியர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் மிதன ராசியை பொறுத்தளவுக்கு சிறப்புகள் மிகுதியாக கூடிய வாரமா இந்த வாரம் ஆரம்பிக்குது ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்துல தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் இதுவரை இருக்கக்கூடிய தொந்தரவுகள் ஓரளவு குறையும் மருத்துவத்துறையில் உள்ளவங்க வந்து மகத்தான சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பை சந்திக்க முடியும் அரசாங்க உத்தியோகத்துக்காக வந்து முயற்சி பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துட்டு இருக்கும் செவிலியர் துறையில் வந்து சேமமாக மேன்மையாக நல் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு அமையும் எல்லாவற்றுக்கும் மேலாக நீண்ட நாள் கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் கலை தொழிலில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை கிடைக்கக்கூடிய கடந்த காலங்களில் தொடர்ந்து கஷ்டங்களாகவும் தொடர்ந்து வந்து வேலையின்மை காரணமாக இருந்திருக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட இப்போ வந்து அந்த கலைத்துறையில் நல்லதொரு நிலை கிடைக்கக்கூடிய ஒரு வெளிச்சமான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் அதாவது அடிக்கடி செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை மத்தியத்துக்கு மேலே அந்த செவ்வாய்க்கிழமை நாள் முழுவதும் வியாழக்கிழமை மத்தியத்துக்கு மேலே அஜீரண கோளாறு ஏற்படும் அதில் கவனமாக இருக்கிறது நல்லது மிதுன ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் கடன் தொல்லை குறையும் அதே நேரம் வேலை வாய்ப்பு நிறைய கிடைக்கும் சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக கடகராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் கடகராசியை பொறுத்தளவுக்கு கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய வாரமா இந்த வாரம் வந்துட்டு இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும் இதுக்கு முன்னாடி தைரியம் இல்லைன்னு சொல்ல முடியாது தைரியம் இருக்கும் இந்த வாரத்தில் அதே தைரியம் கொஞ்சம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தனவரவு அதிகரிக்கும் வீரியமான செயல்பாடுகளால் வெற்றி வாய்ப்பை எத்துக்க முடியும் கல்வி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கனமான மேன்மை கிடைக்கக்கூடிய அமையும் மாணவர்களுக்கு அடுத்தவங்களுடைய ஆலோசனை இல்லாமலேயே கல்வி கற்கக்கூடிய படிப்பின் மீது பிடிப்பு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருந்து மாணவிகளுக்கு படிப்புக்கு மேலான பண்பாட்டின் மீது அக்கறை அதிகரிக்கும் விளையாட்டுத் துறையில் உள்ளவங்க வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சந்திக்க முடியும் சாதாரணமாக இந்த பூச்செடி பூந்தொட்டி மீன் தொட்டி இந்த மாதிரியான ஒரு விற்பனையில் உள்ளவங்க சில்லறை தொழிலில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்திற்கான சிறப்பு எது எப்படி இருந்தாலும் வீண் வார்த்தைகளையும் விவாதங்களையும் தவிர்க்கிறது நல்லதாய் இருந்துருக்கு கடகராசி னயர்களுக்கு வந்து வரக்கூடிய வாரம் நல்ல வருமானம் இருக்கும்னு சொல்லிருக்கீங்க கூடவே தைரியமான வாரம் அதே நேரத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க அடுத்து தா சிம்மராசி னயர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு எவ்வளவுதான் கலவரம் இருந்தாலும் நீங்கள் மட்டும் கௌரவமாக வளம் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே ஆட்சி பெற்று புதன் பகவானோடு சேர்ந்து புதாத்தி யோகத்தோடு இந்த வாரம் வந்துட்டு இருக்கிறாரு அதே சமயத்தில் சத்துரு ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால எதிர்ப்பு எவ்வளவு இருந்தாலும் தானாகவே அந்த எதிர்ப்புகள் குறைய ஆரம்பிச்சிடும் அல்லது எதிரி எதிரிகளுடைய பலம் குறைய ஆரம்பிச்சிடும் அதே சமயம் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு சொந்தமாக வந்து நம்ம வந்து சுயமாக சம்பாதிக்கிற எண்ணம் அல்லது வந்து சிறு சிறு தொழில் ஆரம்பிக்கலாங்கிற ஒரு சில வியாபார சமத்த சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் இது வெள்ள இருந்துகிட்டு இருக்கும் அது வித்தியாசமான ஒரு முறையில் அமைஞ்சிகிட்டு இருக்கும் வித்தியாசமான ஒரு முறை அப்படிங்கிறத விட வித்தியாசமான செயல்பாடு விவேகமான செயல்பாடு வேகமான சுறுசுறுப்பான முயற்சி இது வந்து ஒன்று சேர்ந்து உங்களை வந்து மேலே கொண்டு வர்றதுக்கு அதாவது இருக்கிற நிலைமையிலிருந்து மேன்மையை கொண்டு வருவதற்கு உண்டான வாய்ப்பு இந்த வாரத்தில் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது பஞ்சமஸ்தானத்தில் புத்தரகாரகன் குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் நல்ல நல்ல பெருமையான சூழ்நிலை அமையும் பிள்ளை பேர் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக கந்த பெருமனுடைய அருளால் பிள்ளை பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியமான வாரமாகவும் இந்த வாரம் அமையும் எது எப்படி இருந்தாலும் ஆச வார்த்தைகளுக்கு ஆட்படாமல் இருக்கிறது இந்த வாரத்துக்கு நல்லதா இருந்துகிட்டு இருக்கும் சிம்ம ராசிக்கு மேன்மைகளை கொடுக்கக்கூடிய வாரமா வரும் வாரம் அமையும் சொல்லிருக்கீங்க அடுத்ததா கண்ணிராசினர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் கன்னிராசியை பொறுத்தளவுக்கு கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் நஷ்டங்களும் விலகக்கூடிய வாரமாக அல்லது விலகுவதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்கும் சுகஸ்தானத்தில் வந்து குரு பகவான் இருக்கார் அப்படிங்கிறத விட மாதுஸ்தானத்தில் கேது பகவானும் இருக்கிறதுனால கொஞ்சம் பெரியவங்களுடைய உடல் ரீதியான வகையில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது பிள்ளைகள் வகையில் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த வலைதளங்களில் வந்து ஆன்லைன் கல்விங்கிற பேரில் இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த வலைதளங்களில் வந்து தனிப்பட்ட முறையில் விட்டுட்டவங்க அவங்க படிச்சிட்டு இருக்கிறாங்க ஆன்லைனில் வந்து கல்வி கற்றுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உங்களுடைய கண் பார்வை இருந்துகிட்டு இருக்கிறது நல்லதாக இருந்துட்டு இருக்கும் பிள்ளைகளை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வார்த்தையில் என்ன புத்திரகாரன் குரு வந்து கேதுவோடு சேர்ந்திருக்கிறதுனால புத்தி மாறக்கூடிய தேவையில்லாத வில்லங்கங்கள் அல்லது விபரீதங்கள் ஏற்படக்கூடிய அல்லது உங்க பையனை வந்து படிப்பில் நல்லா படிக்கல அப்படின்னு ஆலோசனை சொல்றதை விட அவருக்கு படிப்புக்கே இஷ்டம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழல் அதிகமா இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் கவனமாக இருக்கிறது நல்லது லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் வந்து உங்களுடைய ஜென்ம ராசியிலே இருக்கிறதுனால தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையும் என்னைக்கோ கொடுத்த பணம் அதாவது நிலுவையில் இருந்த பணம் அல்லது பாக்கிகள் வசூலாகக்கூடிய ஒரு சூழலும் இந்த வாரம் அதிகரிக்கும் எது எப்படி இருந்தாலும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அகல கால் வைப்பதை தவிர்ப்பது நல்லது கன்னிராசினியர்களுக்கு வரக்கூடிய வாரம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க கூடவே பார்த்தீங்கன்னா மேன்மையான வாரமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக துலாம் ராசினியர்களுக்கு வரக்கூடிய வாரம் இந்த மாதிரியான பலன்கள் சார் துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு இந்த கிராமத்தில் ஊர் பஞ்சாயத்து பேசுகிறவங்க அதே மாதிரி நகர்புறத்தில் வந்து நீதிமன்ற சம்மந்தப்பட்ட துறையில் வந்து நீதிவானம் உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் ஆரம்பமாகுது தைரியஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எந்த தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அதில் இனம் புரியாத தைரியம் வரும் அப்படி தைரியம் வரணும் அப்படின்னா அதற்கு வருமானம் வரணும் இல்லையா கையில் பணம் இருந்தாலே நமக்கு இனம் புரியாத ஒரு மன தைரியம் வந்துட்டு இருக்குங்கிறது யதார்த்தம் அந்த மன தைரியம் இந்த வாரம் இருக்கும் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க மெடிக்கல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க ஆன்லைன் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதிய புதிய முயற்சிகள் புதிய புதிய எண்ணங்கள் வந்துகிட்டு இருக்கும் ஆன்லைன் பிசினஸ் பண்றதுல அதாவது ஆன்லைன் வகையிலேயே வியாபாரம் அல்லது தொழில் பண்ணலங்கிற எண்ணம் வந்து இருக்குது அப்படிங்கிறத விட அதை வந்து புது யுக்தியோடு சூட்சமத்தோடு கையாண்டு பெரிய வெற்றியை கையாளக்கூடிய பெரிய வெற்றியை ரசிக்கக்கூடிய பெரிய வெற்றியை வந்து அடையக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்குது நல் வாய்ப்புகள் நிறைந்த இந்த வாரத்தில் அடுத்தவங்களுக்கு சாட்சி கையெழுத்து போடுறத தவிர்க்கிறது நல்லது அடுத்து விருச்சிகராசினியர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு மற்ற துறையில் உள்ளவங்களை விட மாணவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாரமாக மாணவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது இது மாணவர்களுக்கு மட்டுமல்ல கடலில் மீன் மீனவர்களுக்கும் லாபம் கிடைக்கக்கூடிய வாரமாக தொழில் ஆதாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக வியாபாரத்தில் வந்து ஒரு புதுமையை கையாளக்கூடிய தைரியத்தில் கௌரவம் உங்களுக்கான தொழிலில் வந்து உங்களுக்கு ஒரு தனி கௌரவம் அல்லது தனி முத்தரை கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசி முடிக்கும் பொழுது கவனமாக இருக்கிறது நல்லது ஒருமுறைக்கு இருமுறை யோசனை பண்ணி பெண் வீடாக இருந்தாலும் பையனுடைய வீடாக இருந்தாலும் அதை வந்து ஆற தீர விசாரித்து நம்ம வந்து ஒரு முடிவெடுக்கிறது நல்லதாக இருக்கோம் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவானும் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால அரசு வகையில் நல்ல ஆதாயம் கிடச்சிக்கிட்டு இருக்கோம் கடந்த காலங்களில் மருத்துவ சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக நிறைய செலவு பண்ணிவிங்க அப்படின்னு வைங்களேன் அந்த செலவுகள் வந்து உங்களுக்கு உதிரியான வருமானமாக கிடைக்கக்கூடிய அமைப்புக்கு இந்த வாரத்தில் தொழில் ரீதியான வகையில் உபரி வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த வார்த்தை பொறுத்தளவுக்கு உங்களுடைய வார்த்தைகளில் அதாவது உச்சரிக்கிற வார்த்தையில் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது விருச்சிக ராசினியர்களுக்கு தனி முத்திரை பதிக்கக்கூடிய வாரமா வரக்கூடிய வாரம் இருக்கும்னு சொன்னீங்க அடுத்ததாக தனுசு ராசினியர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு கல்வியாளர்களுக்கு மேன்மை பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருமையான வாய்ப்பு சாதாரண இல்லத்தரசியாக இருந்தால் கூட அவங்க சொல்லுக்கு மதிப்பு கொடுக்கறது அவங்க நாலு பேர் மதிக்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு தனி கௌரவம் கிடைக்கிறது சொந்த பந்தங்களில் தனி அந்தஸ்து கிடைக்கிறது இந்த மாதிரி நல் வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் ஏன்னா ஜென்ம ராசியில் குரு பகவான் இருக்கார் அப்படிங்கிறத விட அந்த குரு பகவான் ஆட்சி பெற்று சப்தமஸ்தானத்தில் சுக்கர பகவானும் ஆட்சி பெற்று பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதி சூரிய பகவானும் ஆட்சி பெற்று அதே பாக்கியஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால எந்த பக்கம் திரும்பினாலும் நன்மை கிடைக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் வந்துட்டு இருக்கும் உங்களுடைய அடிப்படை ஜாத ஜனநாயகத்தை பொறுத்து இதே நன்மை அதிகமாக கூடிய வாய்ப்பும் இருந்துகிட்டு இருக்கும் ஒரு சில பேருக்கு குறையா இருந்தாலும் இருந்துட்டு இருக்கும் எது எப்படி இருந்தாலும் வில்லங்கம் இல்லாத வீண் வம்பு இல்லாத நல்லது ஒரு வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது உங்களை கடந்த காலங்களில் வந்து உதாசீனப்படுத்தினவங்க ஓரளவு உங்களுடைய மனசை உங்களுடைய இதயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் காதல் சம்மந்தப்பட்ட நிலையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பெற்றவங்களுக்கு தெரிவித்து அந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயம் மற்றவங்களுக்கு தெரியாமல் பெற்றவங்க மூலமாகவே சம்மதமாக அதாவது சம்மதமான திருமணம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரியான சூழல் இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் மையை உண்மையாக மதித்து செயல்படுறது நல்லது தனுசு ராசி நேர்களுக்கு நன்மைகள் நிறைந்த வாரமாக வரக்கூடிய வாரம் இருக்குன்னு சொன்னீங்க அடுத்து மகர ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் மகர ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய நீண்ட நாள் கனவு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்ருக்குது ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் இல்லையா அந்த கஷ்டங்கள் ஓரளவு குறையக்கூடிய வாரமாக இருந்துகிட்டு இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாரமாக இப்போ தொழில் துறையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாளுக்கு இவ்வளோ வருமானம் அல்லது இந்த வாரத்துக்கு இவ்வளோ வருமானம் நினச்சிருப்போம் நீங்கள் எதிர்பார்த்த வருமானத்திற்கு மேலே அதாவது மேலே ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடியது அதற்கு மேலே வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தனி கௌரவம் கிடைக்கக்கூடியது புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு நல்ல பணியாளர் கிடைக்கக்கூடியது தொழில் என்னதான பணம் இருந்து ஆரம்பித்தால் கூட பணியாளர் வந்து நல்ல பணியாளர் நல்ல உதவியாளர் கிடைக்கணும் இல்லையா அந்த மாதிரி நல்ல பணியாளர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துட்டு இருக்கும் ஒரு சில பேருக்கு கடந்த காலங்களில் இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய அல்லது பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்துக்கான சிறப்பாக இருக்குது சிறப்புகள் மிகுந்த இந்த வாரத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் காலையாக இருந்தாலும் மாலையாக இருந்தாலும் கவனம் சிதறாமல் இருக்கிறது நல்லது மகர ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய வரம் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க அடுத்து கும்பராசி நேர்களுக்கு வரக்கூடிய வரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் கும்பராசியை பொறுத்தளவுக்கு தனித்து நின்று உழைக்கணும் தனித்து நின்று ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இந்த வாரம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்து அதிபதி சந்திர பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால மனசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கோ உங்களுக்கு பதவி கொடுக்கறதுக்கோ உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கோ சில பேர் இருந்தால் கூட அவங்களை எல்லாம் எடுத்துக்காமல் நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நீங்கள் நீங்களே ஆறுதல் சொல்லிக்குவீங்க உங்களுக்கு நீங்களே உழைப்பை எடுத்துக்குவீங்க உங்களுக்கு நீங்களே வந்து தனி கௌரவத்தை ஏற்படுத்தணும் என்ன எண்ணத்துல அதிக உழைப்பீங்க இந்த மாதிரியான தனி எண்ணமும் தனி தனித்துவம் மிக்க ஒரு தன்மையும் இந்த வாரம் அதிகமா வந்துட்டு இருக்கும் பாக்கிஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறதுனால சுப வரையும் அதிகரிக்கும் பொதுவாகவே இந்த மரக்கன்று வாங்கி விக்கிறவங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கோழி பண்ணை வச்சிருக்கிறவங்க மாடு கன்று வாங்கி விக்கிறவங்க தானியம் விக்கிறவங்க இந்த மாட்டு சந்தையில் வந்து சின்ன சின்ன தரக வியாபாரம் பண்றவங்க இவங்க எல்லோருக்குமே ஓரளவு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய வாரமாக அல்லது திடீர் வருமானம் வருமானம் கிடைக்கக்கூடிய வாரமாக அல்லது எதிர்பார்த்த நேரத்தில் வருமானம் இல்லாமல் இருந்தால் கூட எதிர்பாராத நேரத்தில் வருமானம் கிடைக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் வந்துட்டு இருக்கும் இருந்தாலும் வருகிற சனிக்கிழமை மதியான வரைக்கும் இவங்க கவனமாக இருக்கிறது நல்லது சனிக்கிழமை முடிஞ்ச அளவுக்கு வந்து பகல்ல பார்த்து பேச அந்த அதுவும் பேசாதுன்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் மௌனம் காப்பது நல்லது படபடப்பை தவிர்க்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது கும்பராசியை பொறுத்தளவுக்கு கும்பராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரத்தில் திடீர் வருமானம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் கூடவே சில விஷயங்களுக்கு கவனமா இருக்கணும்னு சொல்லிருக்கீங்க நிறைவா மீனராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் மீனராசி பொறுத்த அளவுக்கு தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சியாக இருக்கிறனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் நல்ல யோகம் கிடைக்கும் சாமியுடைய வரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக வந்துட்டு இருக்கும் கடந்த காலத்தில் விற்க வேண்டிய சொத்துக்களை கூட தக்க வச்சிருக்கண்டான வாய்ப்பு அதற்கான வருமானம் இந்த வாரத்தில் அதிகமாக வந்துட்டு இருக்கும் பொதுவாகவே துயரங்களை துடை தெரிந்து உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான வாரமாக மீனராசிக்கு அமையுது இருந்தாலும் சத்துருஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால இந்த வாரத்தில் வந்து செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமை நாட்களில் கவனமாக இருக்கிறது நல்லது மற்ற நாட்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு விஷயம் உங்களுக்கான ஒரு வீரியம் உங்களுக்கான ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கான ஒரு முயற்சி இது எல்லாமே வந்து சாதகமாக அமையக்கூடிய ஒரு சந்தோஷமான சூழல் தான் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நாளில் தளவாழ இலையில் உணவு தான் செய்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் சார் பனிரெண்டு ராசிக்கு வரக்கூடிய வாரம் எப்படி இருக்குன்னு சொன்னீங்க ரொம்ப சிறப்பாகவே இருந்தது நிறைய ராசிகளுக்கு அடுத்ததான் அந்த வியாபாரத்தை பற்றி பெருக்கணும் அப்படின்னா சில பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த பரிகாரங்களை செய்கிறக்கான முறைகள் என்ன என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் சார் வியாபார ஸ்தலங்கள் வந்து உங்களுக்கு நல்லபடியாக இருந்துகிட்டு இருக்கணும் வியாபாரம் உங்களுக்கு பெருகணும் உங்களுக்கு வந்து அந்த வியாபாரத்துறையில் வந்து லாபம் கிடைக்கணும் அப்படின்னு வந்தால் உங்களுடைய பேச்சுக்களில் வந்து லாபகம் அப்படிங்கிறத விட அடுத்தவங்க மனசு புண்படாமல் பேசக்கூடிய ஒரு சூழல் வந்துட்டு இருக்கணும் குறிப்பாக உங்ககிட்ட பணி செய்யக்கூடிய அந்த பணியாளர்கிட்ட வந்து பக்குவமாக பேசக்கூடிய எந்த நேரமாக இருந்தாலும் பக்குவம் பேசக்கூடிய சூழல் ஏற்படுத்திக்கணும் இது வந்து அடிப்படை விதி வியாபார ஸ்தலத்தில் வந்து கண்டிப்பாக வளம்புரி சங்கு இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் எந்த வியாபாரமாக இருந்தாலும் கூட ஏன் கசாப்பு கடையில் கூட ஊதுபத்தி பற்றி பற்ற வச்சு சாமி கும்பிட்டு தான் அந்த ஆட்டை வெட்டுறாங்க அப்படிங்கிறது எதார்த்தமாக இருக்குது இல்லையா அந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும் எந்த தொழிலாக இருந்தாலும் எந்த வியாபாரமாக இருந்தாலும் அந்த வியாபார ஸ்தலத்தில் வந்து வளம்புரி சங்கு வச்சுருக்கிறது நல்லது அந்த வளம்புரி சங்குக்குள்ளே வந்து ஒரு குண்டு தங்கம் போட்டுறது நல்லது நம்ம வளம்புரி சங்கு வாங்குறதுக்கே காசு எல்லாம் இருக்குது சார் தங்கம் எங்கே வரும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரே ஒரு ரூபா காயின்ஸ் வந்து நீங்கள் அதில் வச்சுக்கணும் அந்த ஒரு ரூபா காயின்ஸ் வச்சுட்டு அந்த ஒரு ரூபா காயின்ஸுக்கு மேல தினசரியுமே வந்து ஒரு வாசனை பூ அதாவது வந்து மல்லிகைப்பூ அந்த தாளம்பூ இந்த மாதிரி நல்ல வாசனை நிறைஞ்ச ஒரு பூ வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த தங்கத்துக்கு இணையான மகாலட்சுமி யோகத்தை கொடுத்துட்ருக்கோம் அந்த நாள் முழுவதும் குறிப்பிட்ட பன்னிரெண்டு மணி நேரம் மட்டும்தான் ஒரு முறை வளம்புரி சங்கு வாங்கி வச்சு அதில் வந்து ஒரு ரூபா காயின்ஸ் வச்சுட்டு ஒரே ஒரு பூ வச்சதுக்கப்புறம் வருஷம் பூரா இருந்துகிட்டு இருக்காதுங்க தினசரியுமே அதே வளம்புரி சங்கில் ஒரு ரூபா காயின்ஸ் வச்சுட்டு அந்த காயின்ஸுக்கு மேலே வந்து வாசனையான ஒரு பூ புஷ்பத்தை வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி இந்த வியாபார ஸ்தலங்களில் கண்டிப்பாக காலை மாலை நேரங்களில் விளக்கேற்றி வைக்கணும் நம்ம வீட்டில் சில பேர் ஏற்றி வைக்கிறோம் அந்த வியாபார தலங்களில் வந்து ஒரு அதை ஏற்றுறதுக்கு ஆள் இல்லாமையோ அல்லது வந்து அதை கவனிக்க முடியாமையோ விட்டுறோம் அந்த மாதிரி இல்லாமல் வியாபார தலங்களில் வந்து கண்டிப்பாக காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் வந்து இந்த மாதிரி அகல் ஏற்றி வழிபாடு வச்சுக்கிற நல்லது அல்லது காமாட்சி விளக்கியத்தி வழிபாடு வச்சுக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அமாவாசை அமாவாசை மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை நாட்களில் திஷ்டி பூசணிக்காய் உடைக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் உங்களோட வியாபாரத்தில் அதிகபட்ச கஷ்டமும் அதிகபட்ச தடையாக இருந்துன்னு வைங்களே முடிந்தால் வார வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு செதறகா போடுறது நல்லதாக இருந்துகிட்ருக்கும் அந்த செதற்கா போடக்கூடிய நேரம் கூட வந்து பார்த்திங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே ஏழே முக்கால் எட்டு மணிக்குள்ளே போட்டணும் அந்த மாதிரி செதற்கா வார வாரம் வெள்ளிக்கிழமை செதறகா போட்டாலே போதும் கண்டிப்பாக வியாபாரத்தில் வரக்கூடிய நஷ்டங்கள் கஷ்டங்கள் ஓரளவு குறையக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் உணர முடியும் எல்லாவற்றுக்கும் மேலாக பணியாளர் வந்து ஒரு பணியாளருக்கு வந்து ஒரு கஷ்டம் வந்தது ஒரு குடும்பத்தில் அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தது அப்படின்னா வெறுமனே பணம் கொடுத்துட்டு லீவு மட்டும் கொடுக்குறோம் அப்படிங்கிறத விட அந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கலந்துக்கிட்டே போதும் அந்த தொழிலாளி நல்லா இருக்கார் அப்படிங்கிறத விட நீங்களே நல்லா இருக்க முடியும் இது பொதுவான பிரபஞ்ச விதி நிறைய பேர் வந்து தொழிலாளியை தொழிலாளியை தான் பார்க்குறமே தவிர்த்து நாம் வந்து முதலாளி அப்படிங்கிற விஷயத்தை வந்து பெரிய அதாவது ஆடம்பரமாக காட்டிக்கிறமே தவிர்த்து அந்த தொழிலாளியோடு இணைந்து நாமளும் ஒரு நாள் தொழிலாளியாக இருப்போம் இல்லையா அல்லது அந்த தொழிலாளியும் ஒரு நாள் முதலாளி ஆவாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து உங்கள் மனசில் நிறுத்தி அதற்கு தகுந்த மாதிரி முத்தாய்ப்பாக முன்னேற்றமான வார்த்தைகளை வந்து பக்குவமாக நிதானமாக பேசினாலே போதுங்க இந்த தொழில் ரீதியான வகையில் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாகவே சந்திக்க முடியும் யாராக இருந்தாலும் சரி இப்போ இந்த பரிகாரங்கள் செய்யும்போது இந்த கோவில சுற்றி வரதெல்லாம் சில முறைகள்ல இருக்கு அது எப்படி எப்படி செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கு எங்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க அதாவது வந்து பரிகாரங்கிறது ரெண்டாவது சாதாரண நவகிரத்தை சுற்றி வரது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நாலு பக்கம் பார்த்தாங்க நாலு பேர் நாலு விதமாக சொல்கிறாங்க மொத்த நவகிரமே ஒன்பதாக இருக்குது இப்போ எந்த பக்கம் சுற்றுறது கேட்பாங்க நான் அதாவது ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க முதல்ல நவக்கிரகத்தை வந்து இடப்பக்கமாக சுற்றுன்னு சொல்கிறாங்க இன்னொருவர் வந்து நவக்கிரகத்தை வளப்பக்கமாக சுற்றுங்கிறாங்க இன்னொருவர் வந்து அஞ்சு முறை இடப்பக்கமாக சுற்று நாலு முறை வளப்பக்கமாக சுற்றுங்கிறாங்க இவங்க ஏற்கனவே கஷ்டத்தில் வந்து காசு எல்லாமே சிரமப்பட்டு அதனால் நீங்கள் எந்த பக்கம் நல்லது பண்ணுது விட பொதுவாகவே சுற்றுனாலும்ப்டாகவே நவகிர மட்டுமல்ல இந்த உலகத்தில் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் வளம் வர்றது அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் வளமும் ஜெயமும் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் வள பக்கமாக தான் வளம் வரணும் அப்படிங்கிறது ஆகம விதி அந்த ஆகம விதிப்படி நீங்கள் நவகிரகத்தை வந்து கண்டிப்பாக ஒன்பது முறை வளம் வரலாம் அந்த ஒன்பது முறை வளம் வரும்பொழுது பக்கத்தை வீட்டை பற்றியோ வேறு விஷயம் வேறு விஷயங்களை பற்றியோ சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றியோ உங்களுக்கு ஆடை ஆபரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ நினைக்காம அந்த ஒன்பது முறை வரும்பொழுது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கிரகத்தை உச்சரித்து வந்தாலே போதும் பண்ணணும் உதாரணமாக வந்து இப்போ சூரிய பகவான் வைங்களே சூரிய பகவானுக்கு உண்டான மந்திரம் உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சூரிய மந்திரத்தை சொல்லணும் அது தெரியல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சுற்றி வர்றது வந்து பலன்லாம் போகாது அது ஆண்டவனுக்கு கடவுளுக்கு வந்து அதாவது பாஷ கிடையாதுங்க உங்கள் மனசில் என்ன கஷ்டம் இருந்தாலும் தெரிஞ்சுக்கூடிய பக்கம் இருந்துகிட்டு இருக்கு அப்போ என்ன ஆகும் சூரிய பகவானுடைய சோத்திரத்தை நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறத விட சூரிய பகவானுடைய அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் உச்சரிக்கிறீங்க அப்படிங்கிறத விட வெறுமனே சூரிய பகவான் சூரிய பகவான் சொல்லி ஒரு முறை வளம் வரலாம் அதற்கப்புறம் இரண்டாவது முறை வந்து சந்திர பகவான் சொல்லி வரலாம் மூன்றாவது முறை செவ்வாய் பகவான் நான்காவது முறை புதன் பகவான் பகவான் அதுக்கப்புறம் வந்து குரு பகவான் அதுக்கப்புறம் சுக்கிர பகவான் அதுக்கப்புறம் சனி பகவான் அதுக்கப்புறம் ராகு கேது இந்த மாதிரி இந்த மாதிரி சுற்றி வரலாம் இந்த கிரக வரிசையில் வந்து கொஞ்சம் மாற்றம் இருந்தால் இருக்கலாம் ஜாதகம் சொல்கிறவங்களுக்கு கிரகம் ஞாபகம் இருந்தால் கூட பொதுவான மனசாலுக்கு வந்து ஞாபகம் இல்லாமல் இருக்கும் இந்த கிரகத்தை மாற்றி சொன்னாலும் பரவாயில்ல ஒன்பது கிரகங்களை ஒரு முறைக்கு ஒரு கிரகத்தை சொன்னால் போதும் அப்படி ஒன்பது முறை வளம் வரும் பொழுது ஒன்பது கிரகத்தை சொல்லி கடைசி நேரத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானை பார்த்து நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு சனி பகவானை பார்த்து பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் குரு பகவானை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறது நல்லது இதில் ஒவ்வொரு முறையும் வளம் வரணும் இல்லைங்களா இந்த வளம் பொழுது ஒவ்வொரு கிரகத்தை சொல்லி வர்றோம் அந்த ஒவ்வொரு கிரகத்துடைய விக்கிரக நவகிரக சந்ததியில் இருக்கு இல்லையா அந்த விக்கிரகத்தை பார்த்து நம்ம நமஸ்காரம் வச்சுக்கிறது நல்லது ஒரு முறை சுற்றி சூரியன் சுற்றி வந்தீங்க அந்த சூரியனுடைய விக்கிரத்தை பார்த்து அந்த நம்ம ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கிறது அந்த விக்கிரத்தை தொடக்கூடாது விக்கிரத்துக்கு முன்னாடி ஒரு நமஸ்காரம் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த நவகிரகத்தை வந்து எந்த பக்கம் அதாவது எத்தனை முறை சுற்றி வருது விட ஒன்பது முறை மட்டுமே சுற்றினால் போதும் நவக்கிரகத்தினுடைய நல் விஷயங்கள் நம்ம கிடைச்சிட்டு இருக்கிறது உண்மை ஒரே இடத்துல ஒரே கோயிலில் ஒன்பது நவகிரகம் இருந்தால் கூட அந்த ஒன்பது நவகிரகங்கள் ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை பார்த்துக்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் ஒரு உண்மை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால நவ கிரகத்தை நீங்கள் பார்த்து வழிபட்டாலும் சரி பார்க்காம வழிபட்டாலும் சரி ஒன்பது முறை சுற்றி வந்து ஒன்பது முறையும் ஒவ்வொரு கிரகத்துடைய அந்த பெயரை வந்து நாமாவளியை உச்சரித்து வந்தீங்கனாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமல வரக்கூடிய இடர்பாடுகளை தவிர்த்து கொள்ளக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக அமையும் இந்த கடவுளை சுற்றி வந்து வணங்குறதை பற்றி சொன்னீங்க இப்போ கோவிலுக்கு சென்று வணங்குறதுலேயே சில பேருக்கு சில டவுட்ஸ் இருக்குது அதாவது முதல்ல உள் பிரகாரத்தில் போய் கும்பிடணுமா சாமியை இல்லை வெளிப்பிரகாரத்தில் வணங்கிட்டு அப்புறம் உள் பிரகாரம் போகணுமா அப்படின்னு ஒரு டவுட்ஸ் இருக்குது அது சில கோவில்களில் வந்து மாறுபடுது பொதுவாகவே எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த வாசல் படியை தாண்டும் பொழுது உங்களுடைய பாதம் அந்த அந்த படி நல்லது அதற்கடுத்து வந்து இருக்கக்கூடிய பிள்ளையாருடைய வழிபாடு முதன்முறை வச்சுக்கணும் பிள்ளையார் வழிபாடு வச்சதுக்கப்புறம் அந்த கோயில் இருக்கக்கூடிய இதர தெய்வங்கள் இருக்கும் இல்லையா அதாவது குரு பகவான் வச்சிருப்பாங்க தட்சிணாமூர்த்தி வச்சிருப்பாங்க நவகிரகம் வச்சிருப்பாங்க துர்க்கை மன்னர் இருக்கும் இந்த மாதிரி அந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வத்தையும் வந்து வழிபாடு வச்சுட்டு கடைசியாக நீங்கள் வந்து மூலஸ்தானத்துக்கு போகிறது நல்லதாகிட்டு இருக்கோம் ஏன்னா மூலஸ்தானத்தில் நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சுக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் நிறைவேறக்கூடிய ஒரு அருள் வந்து அந்த மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சாமி உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பாருங்க கடவுள் யாரையும் கை விட்டுறது கிடையாது நாம தான் நம்ம நே நம்ம கேட்ட நேரத்துக்கு கிடைக்கல அப்படின்னொன்னே அடம் பிடிச்சி அழுவோம் சின்ன வயசில் வந்து சாப்பாட்டு கலந்த மாதிரி விளையாட்டு பொருள் கலந்த மாதிரி நமக்கு கடவுள் இல்லைன்னு சொல்லுவோம் நீங்கள் எப்படி சொன்னாலும் கடவுள் இருக்கிறாருன்னு சொன்னாலும் சரி கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் சரி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் கடவுள் இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது அந்த கடவுள் வந்து வழிபாடு வச்சுக்கிறது வந்து அங்கே இருக்கக்கூடிய விக்கிரங்கள் அந்த கோயில் இருக்கக்கூடிய மற்ற அந்த சன்னதியில் இருக்கக்கூடிய எல்லா விக்கிரகங்களையும் இங்கே வழிபாடு வச்சுக்கிட்டு கடைசியாக மூலஸ்தானத்தில் வந்து வழிபாடு வச்சு அதுக்கப்புறம் அந்த மூலஸ்தானத்தை பார்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காரது நல்லது அந்த அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்து அந்த மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த விக்கிரகத்தை பார்க்கலாம் அல்லது பொதுவாக அந்த விக்கிரகத்துடைய பாதத்தை பார்க்கலாம் கண்ணை மூடிட்டு மனசுக்கு துன்பங்களை வந்து சும்மா நினச்சி பார்த்தா போதும் அதுவே ஒரு சின்ன தியானம் அந்த தியானம் அந்த மாதிரி தியானம் இருக்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக அது என்னென்ன நினச்சி பார்க்குறீங்களோ அந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் விலகக்கூடிய ஒரு சூழல் அதிகமாக வந்துட்டு இருக்கும் எந்த கோயிலாக இருந்தாலும் இந்த மாதிரி வந்து வழிபாடு வச்சுக்கிட்டு முதல்ல வந்து வெளியில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வழிபாடு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மூலஸ்தானம் கருவறை என்று சொல்லக்கூடிய மூலஸ்தானம் சா இருக்கக்கூடிய விக்கிரகத்தை வழிபாடு வச்சுக்கிட்டு அஞ்சு நிமிஷம் அமைதியாக உட்காந்து எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வந்து கோபுரத்தை பார்த்து தரிசனம் பண்ணுறது மிகப்பெரிய சிறப்பு நிறைய பேர் கோயிலுக்கு போகிறோம் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்றோம் எவ்வளவு வேண்டுதல் வச்சுக்கிறோம் எவ்வளவு விரதம் இருக்கிறோம் சாமி கும்பிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறோம் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் அஞ்சு நிமிஷம் அமர்ந்து அதாவது அமைதியாக அமர்ந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்து அந்த சாமியுடைய கோபுரத்தை பார்த்து நீங்கள் ஒரு பூமியை தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கணும் மோதிர மோதிரவரில் அதாவது ஆலய தரிசனம் பாவ விமோசனம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படிங்கிற சாஸ்திரம் சொல்லியிருக்குது நம்ம எத்தனையா முறை கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம் நமக்கு நல்லது நடக்கலேயே அப்படின்னு கவலைப்படுறவங்க ஒவ்வொரு முறையும் கோயிலுக்கு போய் இதே மாதிரியான வழிபாடு வச்சுக்கிட்டு அஞ்சு நிமிஷம் அல்லது மூன்று நிமிஷம் அல்லது ஒரு நிமிடமாவது அமர்ந்து அமைதியாக அமர்ந்து உட்காந்து எந்திரிச்சிட்டு அதற்கப்பறம் நீங்கள் வெளியில வந்து கோபுரத்தை பார்த்து கையெடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலுக்கான பலன் உங்கள் ஜாதகத்தில் அந்த நல்ல நேரம் வரும்பொழுது நல்ல காலம் வரும் பொழுது அந்த நல்ல காலத்துக்கு உண்டான ஒரு சில திதிகள் வரும்பொழுது உங்களுடைய விதியே மாறக்கூடிய அளவுக்கு சில சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும் அந்த நன்மைகள் கிடைச்சாலே போதுங்க வரக்கூடிய துன்பங்களை நாமளே சமாளிக்க முடியும் சமாளிக்கக்கூடிய ஒரு நெஞ்சுறுதியை இந்த விக்கிரகம் நிச்சயமாக கொடுக்குது அப்படிங்கிறது அதாவது இந்த உலகத்தில் எந்த மாதிரியான கஷ்டம் வந்தாலும் சரி அந்த கஷ்டம் அதற்குமே வந்து அதிர்ஷ்டமாக மாறுவதற்கு உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை விட்டு விலகி கர்ச்சனையோடு வளம் வருவதற்கு கோயிலில் செய்யக்கூடிய சிறு அர்ஜனை பலம் கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம மறந்துட வேண்டாம் வார ராசி பலன்களையும் சில ஆன்மீக தகவல்களையும் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க தொலைக்காட்சியின் சார்பு உங்களுக்கு மிக்க நன்றி சார் நெஞ்சு நேயர்களே மானாக இருந்தாலும் மயிலாக இருந்தாலும் மனுஷாலாக இருந்தாலும் கடவுள் வந்து ஒருவரையும் கைவிடுவதில்லை அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக எடுத்துச் சொல்லி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் கே ராம் நேர்களே ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள உங்க ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் வந்துட்டு செவன் மற்றொரு ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் நீண்ட மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்